அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள வடக்கில் நேற்று மட்டும் 8 பேருக்கு தொற்றுறுதி. இராணுவமயமாக்கலை நோக்கி நாடு செல்கிறது தலதாத்து கோரல. புதிய ஆணைக்குழுவின் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது அம்பிகா சட்குணநாதன். உடல் ரீதியாக சித்திரவதை. இலங்கை கடற்படையிடம் சிக்கி உயிர் பிழைத்த மீனவரின் சாட்சியம். விடுதலை புலிகளின் திரைப்படத்துறை ஈழ சினிமாவுக்கான பலமான அத்திவாரம். வடக்கு மாகாணத்தில் நேற்று மட்டும் 8 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று யாழ்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி சத்தியமூர்த்தி தெரிவித்தார். யாழ்போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவபுடா ஆய்வுக்கூடம் என்பவற்றில் நேற்றைய தினம் 758 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் வடக்கைச் சேர்ந்த 8 பேர் உட்பட 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் 5 பேர், கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒருவர், வவுனியா மாவட்டத்தில் ஒருவர், மன்னார் மாவட்டத்தில் ஒருவர் என வடக்கில் 8 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை கோப்பாய் தொற்று சிகிச்சை நிலையத்தில் சேர்க்கப்பட்டுள்ள வெளி மாகாணங்களைச் சேர்ந்த 4 பேருக்கும் நேற்றைய தினம் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இராணுவமயமாக்கலை நோக்கி நாடு செல்கிறது தலதாத்து கோரல. யாரும் உணராமல் நாடு வேகமாக இராணுவமயமாக்கலை நோக்கி செல்கிறது என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தலதாத்து கோரல் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், குறிப்பாக உள்துறை அமைச்சு நேரடியாக பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ளமையை சுட்டிக்காட்டினார். அத்தோடு கிராம சேவகர் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரையிலான அதிகாரிகள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் வருவது இதுவே முதல் முறை என்றும், 25 மாவட்டங்களுக்கும் பாதுகாப்பை மேற்பார்வையிட இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளமையையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் எதிர்காலத்தில் இராணுவ அதிகாரிகள் கிராம சேவகர் பிரிவுகளுக்கும் அமைச்சின் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்றும் தலதாப்த குரல குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தொற்றினால் 1.1 மில்லியனுக்கும் அதிகமான நோயாளிகளும் 20,000 உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ள உக்ரைனில் இருந்து சுற்றுலா பயணிகளை நாட்டுக்குள் அனுமதிப்பது குறித்தும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு முன்னர் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தலதாப்த குரல் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளார். நிதி பற்றாக்குறையால் சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த நடவடிக்கையினால் தங்கள் சொந்த பாரம்பரிய இடங்களை பார்வையிட நாட்டு மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். புதிய ஆணைக்குழுவின் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது. நாட்டில் போர்க்குற்றங்களோ அல்லது மனித உரிமை மீறல்களோ இடம்பெறவில்லை என்பதே தற்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாடாக உள்ளது. இத்தகைய அரசாங்கத்தினால் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள புதிய ஆணைக்குழுவின் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் சட்டத்தரணியுமான அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்தார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழு தொடர்பில் வினவிய போது அவர் மேலும் கூறியதாவது, இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக கடந்த காலங்களில் பல்வேறு ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அவற்றில் சில ஆணைக்குழுக்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் முழுமையாக பகிரங்கப்படுத்தப்படவில்லை. மேலும் சில பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதேவழி இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது போர்க்குற்றங்கள் எவையும் நடைபெறவில்லை என்ற நிலைப்பாட்டையே தற்போதைய அரசாங்கம் கொண்டிருக்கிறது. இத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றதும் கடந்த கால ஆணைக்குழுக்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாததுமான இந்த அரசாங்கமே நியமித்துள்ள புதிய ஆணைக்குழுவின் மீது நம்பிக்கை கொள்ள முடியாத நிலையே காணப்படுகின்றது. அது மாத்திரமன்றி அண்மை காலத்தில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக விமர்சனங்களை முன்வைப்போரில் அநேகமானோர் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டதையும் அச்சுறுத்தப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆராய்வதற்கென அரசாங்கத்தினால் நியமிக்கப்படும் ஆணைக்குழுவை பொதுமக்கள் நம்புவது கடினமான விடயமாகும் என்று தெரிவித்தார். உடல் ரீதியாக சித்திரவதை. இலங்கை கடற்படையிடம் சிக்கி உயிர் பிழைத்த மீனவரின் பதவதைக்கும் தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து கடந்த 18 திகதி பிரான்சிஸ்கோவா என்பவருக்கு சொந்தமான விசை படகில் மெசியா வயது 30, சாம்சாண்டாவின் 28, நாகராஜ் வயது 52, செந்தில்குமார் ஆகிய 4 மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். அப்போது எல்லை தாண்டியதாக இவர்களின் விசைப்படகை சிறைபிடித்த இலங்கை கடற்படையினர் தங்கள் கப்பலின் அருகில் நிறுத்தி வைத்துள்ளனர். கடல் சீற்றத்தால் அந்த படகின் பின்பகுதி இலங்கை கடற்படை கப்பலின் மீது மோதி சேதத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தாக்கியதுடன் மாற்று கப்பலை கொண்டு மீனவர்களின் படகை தாக்கி மூழ்கடித்துள்ளனர்.
படகிலிருந்த மீனவர்களின் நிலை என்னவென்று தெரியாத நிலையில் கடந்த 20 தேதி இருவரின் உடல் இலங்கை கடற்கரையில் ஒதுங்கியதாகவும் அடுத்த நாள் மீதி 2 மீனவர்களின் உடல்கள் கரையொதுங்கியதாகவும் கடற்படையினர் தெரிவித்தனர். மேலும் இறந்தவர்களின் புகைப்படங்களை வெளியிட்டனர். அதில் அவர்களின் உடல்களில் காயங்கள் இருப்பது போல காணப்பட்டதால் இலங்கை கடற்படையினர் தாக்கியிருக்கக்கூடும் என கூறி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கடந்த 23 தேதி இறந்த 4 பேரின் உடல்களையும் இலங்கை கடற்படையினர் இந்திய எல்லையில் இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து 4 பேரின் உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கை இராணுவ தினம் ஜெகி உயிர் உழைத்த மீனவர் சுரேஷ்குமார் தான் நிரபராதி என விடுவிக்கப்பட்ட பின்னரும் கையில் விலங்கிட்டு தெரு தெருவாக இழுத்துச் சென்றதாகவும் யாழ்ப்பாணம் சிறையில் உடல் ரீதியாக அடித்து சித்திரவதை செய்ததாக தமிழ்நாட்டு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய வாக்குமூலம் ஒன்றில் உருக்கமாக இதனை தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் திரைப்படத்துறை ஈழ சினிமாவுக்கான பலமான அத்திவாரம். இலங்கையில் சிங்கள திரையுலகு வளர்ச்சி பெற்றுள்ள அளவுக்கு தமிழ் திரையுலகால் வளர்ச்சி பெற முடியவில்லை. இதற்கு தென்னிந்திய தமிழ் திரைப்படங்களின் ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுபடாததே பிரதான காரணம். ஆனால் விடுதலை புலிகளின் திரைப்படத்துறை ஈழ சினிமாவுக்கான பலமான அத்திவாரத்தை போட்டு தந்துள்ளது. அந்த அத்திவாரம் இன்றும் அப்படியே உள்ளது. அந்த அடித்தளத்தை பயன்படுத்தி எமக்கான தனித்துவமான ஈழ சினிமாவை கட்டியெழுப்புவதற்கு திரைத்துறையில் ஆர்வம் கொண்டிருக்கும் இளங்கலைஞர்கள் முன்வர வேண்டுமென்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ அங்கிரணேசன் தெரிவித்துள்ளார். ஈழத்திரை செயற்பாட்டாளர் அமரண்ணா கேசவராஜ் அவர்களின் நினைவரங்கு நிகழ்ச்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் கலை இலக்கிய அணியால் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து உரையாற்றிய போதே போ அங்கிரணேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பகுசன ஊடகங்களில் காட்சி ஊடகமான திரைத்துறை மிக பலம் வாய்ந்தது. மக்களிடம் எளிதில் சென்றடையக்கூடிய இவ்வூடகம் அவர்களிடையே கருத்துருவாக்கங்களை ஏற்படுத்தி கதாபாத்திரங்கள் பற்றிய பிம்பங்களை கட்டியமைக்கின்றது. இத்திரைத்துறையை பயன்படுத்தியே தமிழ்நாட்டில் MGR அவர்களால் முதலமைச்சராக முடிந்தது. இன்றும் பல நடிகர்கள் இந்த வழியூடாகவே அரசியலில் பிரவேசிக்க முயன்று கொண்டிருக்கின்றனர். திரைத்துறையின் முக்கியத்துவங்களை புரிந்து கொண்டதாலேயே போராட்ட நெருக்கடிகளின் மத்தியிலும் விடுதலை புலிகள் தனியானதொரு துறையாக திரைப்படைத்துறையை வளர்த்தெடுத்தனர். போரின் நியாயங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கும் போரினால் மக்கள் படும் வலிகளை வெளியுலகுக்கு கொண்டு செல்வதற்கும் குறும்படங்களையும் முழுநில திரைப்படங்களையும் ஆவணப்படங்களையும் உருவாக்கினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வியாபார நோக்கை கொண்ட திரைப்படங்களிலிருந்து மாறுபட்டு இத்திரைப்படங்களை கலைத்துவ ரீதியான படங்களாக தனித்துவமான ஈழ சினிமாவாக உருவாக்குவதில் கூடிய சிரத்தை எடுத்திருந்தனர். விடுதலை புலிகளின் திரைப்படத்துறையின் பாசறையில் போராளி இயக்குநர்களான பரத்தன், சேரலாதன், குயிலினி ஆகியோருடன் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் அல்லாத இயக்குநர்களான ஞானரதன், கேசவராஜ், முல்லை, ஜேசுதாஸ், தாசன் ஆகியோரும் எங்களது வாழ்வியலை பிரதிபலிக்கத்தக்க படங்களை உருவாக்கியிருந்தார்கள். போதிய தொழில்நுட்ப வசதிகளும் முன் அனுபவம் இல்லாது இருந்த போதும் அவர்கள் உருவாக்கிய பல படங்கள் இப்போது பார்க்கும் போதும் பிரமிக்க வைக்கின்றன. திரைத்துறையில் இப்போது கால்பதித்திருக்கும் எமது இளங்கலைஞர்கள் இப்படங்களை தங்களுக்கான படங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஜாலில் விடுதலை புலிகளுக்கு எதிராக படைத்திறப்பின் பின்னணியில் சிலர் கோசம், முன்னாள் ரவுடிகளுக்கு முக்கிய பங்கு. யுத்தத்தில் இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு பரிகாரம் தேடி தமிழினமே ஒரே குரலில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நீதி கேட்டுள்ள நிலையில் படைத்தரப்பின் ஏற்பாட்டில் ஜாழ் நகரில் நேற்றைய தினம் சிலர் கோஷம் எழுப்பினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் தமிழ் பேச முடியாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் ரவுடிகள் சிலரும் கலந்து கொண்டனர். ஐநா மனித உரிமைகள் விவகாரத்தில் தமிழ் கட்சிகள் பக்க சார்பாக செயற்பட்டு வருவதாகவும் ஜெனீவாவில் தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் ஆயுத குழுக்களால் மேற்கொள்ளப்பட்ட கடத்தல் கொலை விடயங்களுக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் அந்த கும்பல் கூக்குரலிட்டுள்ளது. முன்னாள் ரவுடி என தன்னை அடையாளப்படுத்தி கடந்த தேர்தலில் அங்கஜன் தரப்புடன் தேர்தலில் போட்டியிட்ட ஒருவர் இந்த நடவடிக்கையில் முன்னிலை வகித்தார். 500 மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விண்ணப்பம். விமான நிலையங்களை மீண்டும் திறந்து 5 நாட்களுக்குள் 500 மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தர விண்ணப்பித்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்காக நாடு திறக்கப்பட்டுள்ளமையை ஒரு சிலர் வரவேற்றாலும் மற்றும் ஒரு தரப்பினர் அதனை எதிர்ப்பதாக கூறினார். இருப்பினும் 3 மில்லியன் மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுற்றுலாத்துறையை நம்பியிருப்பதாகவும் நாட்டுக்கு முக்கிய வருமானத்தை ஈட்டித்தரும் துறையாக சுற்றுலாத்துறை இருப்பதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் பொருளாதார திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிலையில் வேறுபட்ட அணுகுமுறையுடன் அதிக இலாபத்தை பெறுவதற்கான வழிகளை சிந்திக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளார்.
ராமர் பாலத்தின் மர்மங்கள் குறித்து இந்திய அரசு திடீர் நடவடிக்கை. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் 48 கிலோமீட்டர் நீளமுள்ள ராமர் பாலத்தின் தோற்றம் குறித்து ஆய்வினை மேற்கொள்வதற்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையே ராமர் பாலம் அமைந்துள்ளது. 48 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுண்ணாம்பு கற்களாலான இந்த பாலம் பல மர்மங்களை தன்னுள் உள்ளடக்கியது. ராமர் பாலம் எப்படி உருவானது என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. இலங்கை அரசன் இராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை மீட்கச் சென்றபோது கடலை கடந்து செல்வதற்காக இந்த பாலம் அமைக்கப்பட்டது என்றும், ராமருக்காக வானர படையினர் அந்த பாலத்தை கட்டியதாகவும் புராணங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ராமர் பாலத்தை இந்துக்கள் புனிதமாக கருதுகின்றனர். இந்துக்களின் அடையாளமாகவும் நம்பிக்கை சார்ந்த விடயமாகவும் இருப்பதால் ராமர் பாலத்தை இந்தியாவின் தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என சுப்பிரமணியன் சுவாமி உச்ச நீதிமன்றத்தில் கடந்த 2015 வழக்கு தொடர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ராமர் பாலம் எப்போது உருவானது, எப்படி உருவானது என்பது குறித்து தொல்லியல் ஆய்வு நடத்த இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் கீழுள்ள தொல்பொருளியல் தொடர்பான மத்திய ஆலோசனை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com